ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல் பிராஸ்டாக். ஹேர் ஃபால் அப்படிங்கிறது இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் முக்கால்வாசி பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூ. இந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நானே சொந்தமாக ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு பெஸ்ட்டான 5 டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1, டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன். தலையில் டேண்ட்ரஃப் இருந்தால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆக தான் செய்யும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணுறதுக்கு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, சீரம், ஹேர் ஆயில், அப்புறம் ஹேர் பேக்ஸ், இந்த மாதிரி பலவிதமான ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஒரு ப்ராப்பரான ஹேர் கேர் ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த டேண்ட்ரஃபை நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண பிடிக்காதவங்க நீம் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணலாம், அதுவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 2, ஷாம்பு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஷாம்பு நம்ம நிறையா யூஸ் பண்ண நம்மளுடைய ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். அண்ட் நம்மளுடைய ஹேரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் ஹேர் வந்து ஈஸியாக பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஷாம்பு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்குன்னு கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமானது. கூடவே கண்டிஷ்னரும் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். வெறுமனே ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை, நீங்கள் நேச்சுரல் மெத்தட் சேர்த்துக்கிட்டீங்கன்னா சீயக்காய், அரப்பு பொடி, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மூணாவது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், சப்ளிமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டு மெத்தட்லேயும் உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க தான் செய்யணும். இந்த சப்ளிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று ஓரல் சப்ளிமெண்ட், ரெண்டாவது வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோன்னா மேக்ஸிமம் டாக்டர்ஸ் நமக்கு மினாக்சிடில் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நானே ஆல்ரெடி மினாக்சிடில் பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், அது ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் பர்சனலாக மினாக்சிடில் யூஸ் பண்ணி எனக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, நீங்கள் என்ன பிராண்ட் மினாக்சிடில் ப்ரோ இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க. நான் வந்து கரண்ட்டாக மேன் மேட்டர்ஸோடைய மினாக்சிடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெறுமனே மினாக்சிடில் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணாமல் கூடவே டெர்மா ரோலரும் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். டெர்மா ரோலரில் பார்த்தீங்கன்னா அந்த ரோலரில் சின்ன சின்ன ஊசி முனைகள் மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை நம்ம தலையில் வச்சு ரோல் பண்ணணும். எந்த ஏரியாவில் நமக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கோ அங்கே நம்ம ரோல் பண்ணும்போது அது நம்மளுடைய ஸ்கின்ஸில் சின்ன சின்ன போர்ஸை வந்து ஏற்படுத்தும். அதுக்கப்புறமா நீங்கள் மினாக்சிடில் யூஸ் பண்ணும்போது மினாக்சிடில் வந்து அந்த போர்ஸ் வழியாக ஸ்கின்னுக்குள்ளே ஈஸியாக அப்சார்ப் ஆகிட்டு உடனே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ மினாக்சிடில் மட்டும் யூஸ் பண்ணாமல் கூடவே சேர்ந்து டெர்மா ரோலரும் சேர்ந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த மினாக்சிடிலோ டெர்மா ரோலரோ ரெண்டுமே டாக்டரோடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இந்த கோவிட் டைமில் நம்ம ஒரு டெர்மாட்டாலஜிஸ்ட்டை நேரில் போய் பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கள மீட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான விஷயந்தான். கொரோனா நமக்கு வந்துடுமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம manmatters.com பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டாக்டர் கன்சல்ட்டிங் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே டாக்டரை டைரெக்டாக கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக என்ன ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் மேன் மேட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் கிட் அப்படின்னு ஒரு பாக்ஸே கிடைக்குது. ஷாம்பு, சீரம், ஹேர் ஆயில், அப்புறம் ஹேருக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரு காம்போவும் அந்த பாக்ஸில் கிடைக்குது. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட், ஓரல் சப்ளிமெண்ட்ஸ். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனில் சரியான ரிசல்ட் கிடைக்காதவங்க ஓரல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது மூலமாக அவங்களுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓரல் சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் வந்து உங்களுடைய ஹேர் கண்டிஷனை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸோ இல்லை மெடிசின்ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நேச்சுரலான ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது மூலமாகவே உங்கள் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நெல்லிக்காய் ஜூஸ், மாதுளம்பழம் ஜூஸ், அப்புறம் முட்டையோட வெள்ளக்கரு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா விட்டமின் ரிச் ஃபுட்ஸ். இதை நீங்கள் ப்ராப்பராக கண்டினியூஸாக எடுத்துக்கும் போது நம்ம ஹேருக்கு தேவையான நொரிஷ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அது மூலமாக ஹேர் ரூட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகி நம்ம ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பீயிங் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஸ்ட்ரெஸ்ஸு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தான் கம்மு ஃபிஃபிகால் போட்டு ஒட்டினாலும் நம்ம மண்டையில் ஒரு முடி கூட நிற்காது, எல்லா முடியும் கொட்டி போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க பாருங்கள். இல்லை நம்ம ஜாப் நேச்சரே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள்.
அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் வீக்லி ஒரு தடவையாவது ஒரு ஹெட் மசாஜ் கொடுங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய விதமான எக்ஸ்டர்னல் ரீசன்ஸும் இருக்கலாம், அதையெல்லாம் ஒரு டாக்டரால் தான் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து நிற்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய எக்ஸ்டர்னல் ரீசன்ஸும் இருக்கலாம், அது எல்லாத்தையும் ஒரு டாக்டரால் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கிறேன், அதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். மேன் மேட்ரஸோட ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அமேசான்லேயும் கிடைக்கும், நான் அமேசான் லிங்க்கும் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் போகிற போக்கில் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை ஒரு ஃபாலோ பண்ணி விட்டு போயிடுங்க. இதை மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.